மூணு பாட்டிலுக்கே இவ்வளவு தான் வந்திருக்கு கொட்டு அதா அதுவே தவறி விழுந்துச்சு வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ சோ இன்னைக்கு இந்த வீடியோ பாத்தீங்க அப்படினா ஒரு ஜாலியான மாசான கெத்தான வேற லெவல் வீடியோ அப்படினு சொல்லி சொல்லலாம் சோ இன்னைக்கு ஒரு விஷயத்தை பாத்தீங்க அப்படினா நம்ம சேனல்ல நம்ம வீடியோல பண்ண போறோம் பமிய பயப்படுத்துற மாதிரியும் இருக்கும் பயப்படுத்தாத மாதிரியும் இருக்கும் ஓகேவா ஸோ தலை பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறக்காக அவங்க ஃப்ரெண்டோட வீட்டு ஏதோ ஃபங்க்ஷனாமா அந்த ஃபங்க்ஷனுக்காக கீழே தடபுடலாம் ரெடி ஆகிட்டு இருக்கா ஸோ கீழே போகலாம் கீழே போயிட்டு தலை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் தலை வெளியே போனதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா நாம ஒரு சில விஷயத்தை பண்ண போகிறோம் ஓகேவா அதை வெளியே போனதுக்கு அப்புறம் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓ வந்தாச்சு 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 ஏதோ குழந்தையோட ஷூ நினைக்காதீங்க இதுதான் பம்மியோட ஷூ என்ன ரெடி ஆயிட்டு இருந்தேன் நினைச்சேன் என்னமோ பண்ணிட்டு இருக்க ஃபேஷியல் பண்ணறடமா என்ன பண்ணப் போற ஃபேஷியல் நீ கிளம்பி போடி முதல்ல நீ பாவம் அந்த பொண்ணுங்க உனக்காக காத்துட்டு இருப்பா எனக்காக எல்லாம் காத்துட்டு இருக்கல மாட்டக்க நீ தானே சீஃப் கெஸ்ட் ஐயோ டே நான் சீஃப் கெஸ்ட் எல்லாம் கிடையாது பர்த்டேக்காக एक्चुअली போறேன் நல்லா ஒரு ஆளுன்னு சொல்லி கூப்பிட்டிருக்காங்க செருப்பு சைஸ் என்ன நாலு தானே அஞ்சு ஏன்டா இப்பதான் காத்திட்டு வந்தேன் என்னது செருப்பு குழந்தை செருப்பு நினைச்சுக்காதீங்க பாமியோட செருப்புன்னு சொல்லி காட்டிட்டு வந்தேன் vlog எடுத்துட்டு இருக்கேன் ஆமாங்க என்ன பண்ற ஃபேஷியல் பண்ண போறேன்டா என்ன ஃபேஷியல் நான் மேக்கப் எதுவும் யூஸ் பண்றது இல்ல ஆமா ஃபவுண்டேஷன் அது இதெல்லாம் போட்டா pimples வருது ஓகே அதனால இப்போ நம்ம யூஸ் பண்ண போற ஃபேஸ் பேக் வந்து இதுதான் ஓஹையோ நேச்சுரல்ஸோட glow face pack வா ஓஹையோ ஓஹையோ glow pack ஓகே நான் ஒரு தடவை நான் ஆர்டர் பண்ணி வாங்கி இருக்கேன் நீம் அண்ட் துளசி வாங்கி இருக்கேன் அந்த ஃபேஸ் பேக் வந்து ஆக்னேஸ் அண்ட் பிம்பிள்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப அது பிடிச்சதா அதனால செகண்ட் டைம் நம்ம ஆர்டர் பண்ணும்போது இது ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி வாங்கி இருக்கேன் glow ஃபேஸ் பேக்கும் பிரைட்டனிங் ஃபேஸ் பேக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு தான் ஆஃபர்ஸ் இருக்கும் ஷாப் ஜியில தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஓகே பின்ன தேக்க போறியா இல்லையா ரொம்ப நேரமா பாக்கெட்டை பிடிச்சிட்டு இருக்கேன் நீ தேப்ப நான் அதை காட்டலாம் அப்படினு சொல்லி எத்தனை நேரமா நான் புடிச்சிட்டு நிக்கிறது காட்ட கூடாது ஏண்டி இது ஆல்ரெடி நான் தேய்ச்சிருச்சு அது கூட உன்னால கழுவ முடியல எப்படியோ நம்ம எடுத்து சரி போடு அடிக்கடி யூஸ் பண்ணாதான் போறேன் இது வந்து இதுதான் பா எது பா நானோட சப்ஸ்கிரைபர்ஸ் காக சொல்றேன் இந்த அப்பால போட்டு வைக்கணும் சரியா ஓகே இது எல்லாம் வெச்சு கூடாது நான் பண்ற மாதிரி ரோஸ் பிளஸ் ஆரஞ்சு பீல் பவுடர் ஓகே ஸ்மெல் அப்படிதான் இருக்கு ரோஸ் ஆரஞ்சு பீல் இது ரெண்டும் mix பண்ணி தேய்ச்சோம் அப்படினா ஃபேஸ் வந்து ரொம்ப glow-ஆ இருக்கும் ஓ அதுக்காக தான் அப்ப நான் சீக்கிரமா தேய்ங்க தல ஃபவுண்டேஷன் எதுவும் போட வேண்டியது இல்ல அதுக்காக தான் அது யூஸ் பண்றது ஃபேஸ் பேக் மட்டும் யூஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் ஒரு காஜல் ஒரு லிப்ஸ்டிக் போட்டு போயிடுவேன் அவ்வளவுதான் உங்களோட மேக்கப் இல்லையா நிறைய பேர் நீ என்ன பயங்கர மேக்கப் போடுறாங்க சத்தியமா நான் வேற எதுவுமே போடுறது இல்ல பவுடர் கூட போடுறது இல்லனா அப்பவே எனக்கு pimples வந்துரும் ஆனால் மோஸ்ட்லி நான் அந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் ஃபேஸ் பேக் ஆனாலும் சரி சீரம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை ஓகே தேய்ங்க தேய்ங்க பார்த்தியா பிங்க் கலரில் பிங்க் கலரில் ஆயிடுச்சு இல்லையா ஆமாம் தேய்க்கிறதெல்லாம் காட்டாது சரி தேய்ச்சி முடி சரி தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட ஃபேஸ் காட்டுறேன் ஃபேஷியல் பண்ணால் பம்மியோட மூஞ்சியே பக்கத்தில் பாருங்களேன் பயந்துடாதீங்க சா பயங்கர பிரகாசமா இருக்கீங்களே இருக்கா ஓ இருக்கும் ஆனா கேமரால தெரியலனாலும் நேர்ல பாக்குறப்போ இன்னும் நல்ல பிரைட்டா இருக்கும் இப்ப ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணா பிக்மெண்டேஷன் டான் எல்லாம் கம்மி ஆயிடும் ஆனா கண்டினியூஸா யூஸ் பண்ணோம் ஒரு யூஸ்ல எல்லாம் சரியாகாது கண்டினியூஸா அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்க எனக்கு பர்சனலா பிடிச்சிருக்கு ஆனா ஆல்ரெடி நான் ஒரு பேக் யூஸ் பண்ணிட்டேன் நீம் அண்ட் துளசி இப்ப இதை ட்ரை பண்ணியிருக்கேன் இதுவும் நல்லா தான் இருக்கு நல்ல க்ளோவா இருக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஷாப்ஜி ஆப் வழியாகவும் வாங்க முடியும் இப்ப கீழே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த லிங்க் வழியே நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு அது மட்டும் இல்லாம 30% கேஷ்பேக் ஆஃபர் வரையும் இருக்கு அப்புறம் அந்த ஷாப்ஜி ஆப்ல வந்து நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதுவும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் லிங்க் கீழே கொடுக்குறேன் ஓகே தலை வந்துட்டு ஒரு வழியா ரெடி ஆயிடுச்சு இல்லையா ரெடி ஆக போறேன் கிளம்புவோம் கிளம்புவோம் சீக்கிரமா கிளம்பலாம் வா சீக்கிரம் வெளியே வா
பம்மி ரெடியாகி வெளியே வந்துட்டோம். கூட்டிகிட்டு போய் நம்ம பம்மியை விட்டுட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறோம். போயிட்டு அங்கே ஒரு பொருளை வாங்குகிறோம். அது என்ன அப்படிங்கிறதுன்னு அங்கே போயே சொல்கிறேன். அநேகமாக அதான் டைட்டிலாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அங்கே வாங்க. பாவியை கூட்டிகிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா விட்டுட்டு வந்தாச்சு. மணி கரெக்டாக வந்துட்டு 7:15 ஆச்சு. ஓகேவா? ஆக்சுவலாக என்னையும் அங்கே இருங்க இருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் இல்லைங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய வேலை இருக்குது. ஆக்சுவலாக அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பம்மி என் கூட தான் இருந்தால் நானும் அவ்வளோ சேர்ந்து தான் போய் வாங்கணும். இந்த வீடியோ என்ன வீடியோன்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இருக்கா அப்படின்னா கொக்கோ கோலா ப்ளஸ் மென்டோஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா. அவ்வளோ பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அ ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வேற லெவல் சம்பவம் பண்ணுற ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 கோக் பாட்டில் இங்கே இருக்குது. 5 கோக் பாட்டில், அதுக்கப்புறம் நிறைய மென்டோஸை பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லா கோக் பாட்டிலையும் தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து வெளியே வச்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கில் ஊற்றி வீசிட போகிறோம், இல்லை கொட்டிட போகிறோம். ஓகேவா? ஸோ கொட்டிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே கலரில் நம்ம வந்துட்டு ஒன்று தயாரிக்க போகிறோம். ஒன்று காஃபி தூளை வச்சு, இல்லை அப்படின்னா டீ தூளை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தயாரிக்க போகிறோம். ஸோ தயாரித்து இதே லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டிலில் போட்டு ஒரு சின்ன மார்க் ஒன்று பண்ணி தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ராசஸ் பண்ணிடலாம், வாங்க. எல்லாத்தையும் கொட்டிடுவோம். ஸோ ஆக்சுவலாக கோக்கையும் மென்டோஸையும் நம்ம சாப்பிட்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோக் வந்துட்டு எப்படி கோக் பாட்டிலிருந்து பீச்சுக்கிட்டு வெளியே வருதோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலேருந்து வெளியே வரும். இல்லை சிலவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வயிறு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வீங்க ஆரம்பிக்கும், வலிக்க ஆரம்பிக்கும். பிளாக் டீயையும் மென்டோஸையும் குடிச்சிட்டு ஒரு வேறு லெவல் சீன் போட போகிறேன்னு சொல்லி சொல்லலாம். முதல்ல வந்துட்டு நம்ம பிளாக் டீயோ இல்லை பிளாக் காஃபி ரெண்டில் ஏதாவது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி அதை ஆற வச்சு இந்த பாட்டிலில் ஊற்றி கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். பயங்கர பெரிய ப்ராசஸ்ஸு, பண்ணிடுவோம். இந்த பாத்திரத்தை எடுத்துக்குவோம், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நம்மளோட ஹோம்மேடு கோக் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு பம்மி என்ன ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு நினச்சாலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிப்பு சிப்பாக வருதுன்னு சொல்லி சொல்லலாம். அங்கே வந்துட்டு விழாவை பயங்கரமாக கொண்டாடிட்டு இருப்பா பம்மி. கேக்கெல்லாம் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொண்டாடி இருப்பா. லாஸ்ட்டாக முடிகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கூப்பிட்றேன்னு சொல்லி சொல்லியிருக்கா. அதுக்குள்ளே வந்துட்டு இந்த ப்ராசஸை வந்துட்டு நம்ம டக்குன்னு முடிக்கணும். அதுக்கு நிறைய டீ தூளை ஊற்றணும், இல்லை டீ தூளை கொட்டணும். தெரியல, இருங்க அந்த ஒரு வேற ஒரு பாட்டில் எடுத்து பார்த்துருவோம் நம்ம. ஆமாம் டோய், வந்துருச்சு. ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ஆகுது. ஹேண்ட்மேடு கோக்கை பார்த்தீங்க அப்படின்னா தூக்கி ஒரு பிளேட்டில் வந்துட்டு ஆற வச்சுருக்கேன். யூஸ்வலாக வந்துட்டு எல்லா லேடிஸும் வந்துட்டு இந்த மாதிரி பிளேட்டில் தான் ஆற வைப்பாங்க. ஏன்னா அந்த பறந்துருக்கிறனால ஆறுது என்னன்னு சொல்லி தெரியல. நிறைய பேர் எங்கள் அம்மா அப்பா அம்மி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் ஆற வைப்பாங்க. நானும் இப்படி ஆற வைப்போம். ரொம்ப நேரமாக ஆற வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், முடியவே மாட்டேங்குது. கொஞ்சம் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆறல. ஸோ இன்னொரு டெக்னிக்கான இப்படி உட்காந்து கொஞ்சம் நேரத்துக்கு பண்ணுவோம். ஒரிஜினல் கோக்கோட கலர் அந்த டார்க் கலர் வரல. ஸோ டார்க் கலர் வர்றதுக்கு இன்னும் ஒரு சில வேலையெல்லாம் பண்ணலாம். ஆனால் வேண்டாம், நாளைக்கு நான் தான் இதை குடிக்க போகிறேன், அதனால வேண்டாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அந்த 4 பாட்டிலை தூக்கிட்டு போய் இந்த 4 பாட்டிலை முடிச்சு விட்டுருணும். ஓகேவா? அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பாட்டில் மேலே கை வச்சேன் அப்படின்னா பம்மிக்கு டவுட் வராது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு போய் பம்மியை கூட்டிகிட்டு வருவோம், வாங்க. நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணுறக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறக்காக நேற்று இவ்வளோ விட போகிறப்போவே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிட்டு இந்த கோக்கு மென்டோஸு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்திருக்கோம். நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கோக்கை வந்துட்டு மென்டோஸ்குள்ளே போட்டு அப்படியே கோக் பார்த்தீங்க அப்படின்னா பறக்கும். அது எனக்கு தெரியல, அது சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். நேரில் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது, நேரில் பார்க்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. நிறைய விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம அதை வச்சு பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு 5 பாட்டில் கோக் இருக்குது, இதில் 4 பாட்டிலை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தூக்கிட்டு மேலே போக போகிறோம். அண்ட் ப்ளஸ் மென்டோஸும் தூக்கிட்டு மேலே போக போகிறோம். இன்னொரு பாட்டில் நமக்கு இருக்கட்டும் இல்லையா குடிக்கிறதுக்கு, நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எடுத்துகிட்டு மேலே போகலாம். கோக்கை எடுத்துக்கேன், மென்டோஸ் எடுத்துக்கோ, அப்படியே போகலாம் நம்ம. ஸோ நம்ம தலை பார்த்தீங்க அப்படின்னா மென்டோஸையும் கோக்கையும் ஒரே கையில் இல்லை ரெண்டு கையில் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு இப்போ மேலே போக போகிறாங்க. இருட்டாக இருக்கு பம்மி. ஓடு மேலே, ஓடு மேலே, ஓடு 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 ஓடு. நீ மேலே போ, நான் இது எடுத்துகிட்டு வரேன். தண்ணி என்ன டேங்க், அது ஃபிஷ் டேங்க். ஃபிஷ் டேங்க் கொண்டு வரேன், மேலே போ. நான் ஃபிஷ் டேங்கை தூக்கிட்டு வந்துட்டேன். இது ஒரு பழைய ஃபிஷ் டேங்க், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபிஷ் டேங்கில் மொத்தம் 3 பாட்டில் நம்ம கோக் ஊற்ற போகிறோம். கோக் ஊற்றிட்டு மென்டோஸை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உள்ளே கொட்ட போகிறோம். என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே உட்காந்து பண்ணலாமா, அந்த சைட் போய்க்கலாமா? அப்படிதான் நான் பார்த்த வீடியோஸ் எல்லாம் அப்படிதான். ஓகே,
ஓகே இத தூக்கி நம்ம அந்த சைடு போய்க்கலாம் இங்க வேணாம் ஏன் வாசம் வேற வேற அடிக்குதே பரவாயில்ல சரி வா சோ எல்லாத்தையும் பாத்தீங்க அப்டினா தூக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல லைட்டா நனல் இருக்கு ஓகேவா எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நீட்டா கழுவி ஊற்றுவோம் இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படினா இதில இருந்து ஒரு மூணு பாட்டில் கோக்க மட்டும் எடுத்து இதுக்குள்ள ஊத்த போறோம் இந்த வெயில்ல அத ஓபன் பண்ணும்போது குடிக்கணும் தோணுது ஊத்துவோம் டாங்க் க்ளீன் ஆகும் டாங்க் உடையாம இருந்தா சரி சீக்கிரம் அந்த நர போயா பின்ன மெண்டோஸ் பொங்குல நாம انا குளிக்கி ஓபன் பண்ணி வெச்சோம் நாம انا குளிக்கி நர கொண்டு வரலாம் வாவ் ஐடியா மணி நம்ம மூணு பாட்டிலுக்கே இவ்வளவு தான் வந்திருக்கு மெண்டோஸ் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி வெச்சிருக்கணும் ஓ ஸ்மைலி எல்லாம் இருக்கு மெண்டோஸ்ல பூசா வந்ததுல ஸ்மைலி தரங்க போல இருக்கு நம்ம சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு இல்லையா அது ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பாக்கெட்ல தான் வரும் 1 ரூபாயா 2 ரூபாயா நம்ம சரி இருக்குறது போடு இங்க ஒண்ணும் ஆகாது இருக்கும் இவ்ளோ மெண்டோஸ் பாத்தீங்க அப்பனா பாமி இப்ப கொட்ட போறா இதுக்குள்ள ஓகேவா கொட்டிலமா கொட்டு என்ன ஒரு மண்ணா கட்டி ஆகல அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் மெண்டோஸ் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் தான் அது போடணும் இல்ல ரியாக்ட் ஆகுது ரியாக்ட் ஆகுது ஐயே என்னடா புஷ்னு போயிருச்சு நானும் இப்படி பொண்ணு மேல வரும் நீயாருச்சு சரி வருது வருது பெருசா எதுவும் ஆகல ஆக்சுவலா இதுல வந்து நம்ம சின்ன தப்பு பண்ணிட்டோம் பமி சொன்ன மாதிரி கோக்கோ இது மெண்டோஸ் போட்டு போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம் গ্যাস ஃபுல்லா போயிடுச்சு கோக்கோடது நீ ஊத்தி ஓகே இப்போ நாம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினா இவ எப்பவுமே நான் சொன்னது கேட்கவே மாட்டான் இப்போ நாம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினா இதுக்குள்ள போடு இரு 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 ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த மெண்டோஸ் ஃபுல்லா போயிடுச்சு சரி அதாச்சும் நான் போடுறேன் இது அது வந்துட்டு அப்படியே ஓபன் பண்ணி ஊத்துணும் உள்ள நான் பண்ணிக்கிறேன் நான் இத புடி வேண்டாம் நானே பண்ணிக்கிறேன் நான் பண்றதல இருடி நீ அத எல்லாத்தையும் பிரி இது எல்லாத்தையும் பிரி ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒன்னு போட்டா கூட பொங்குது பொங்காது எல்லாத்தையும் பிரி நம்ம எல்லாமே அட்ட டைம்ல எல்லாத்தையும் உள்ள ஊத்தலாம் ஓகேவா போடு ஓபன் பண்ணு சீக்கிரம் போடு பொங்கி விட்டது பொங்கிருச்சு ஆனா நாம நினைச்ச அளவுக்குலாம் பொங்கல ஆமா இல்ல ஒண்ணும் ஆகல ஆனா நம்ம வீடியோ பாக்கும் போது வீடியோ பாக்குறப்ப அப்படியே புஷ்னு போமே புஷ்னு அப்படியே மேல தெரிக்கும் ஒரு மண்ணம் கட்டி ஆகல அண்ட் லாஸ்டா வந்துட்டு நம்ம இன்னொரு விஷயத்தை பண்ண போறோம் கை ஃபுல்லா கோக்கு தான் இருக்கு என்ன பண்ண போறோம் தெரியுமா என்ன பண்ண போறேன் கோக்க குடிச்சு நான் மெண்டோஸ் சாப்பிட போறேன் டேய் அதெல்லாம் எதுமே ஆகலையே இல்ல எதுமே ஆகலையே ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பாப்போம் அதுல நர வந்துச்சா இல்லையா அதுதான் டேய் நம்ம ட்ரை பண்ணி பாப்போம் வயர்ல நர வந்துச்சா நர வந்து அப்பனா வெளிய வந்துரும் அந்த நர நாம கீழ போலாம் நம்ம கீழ போலாம் இப்ப நம்ம ட்ரை பண்றோம் ஓகேவா கட் பண்ணு இங்க பாத்தீங்க அப்பனா கோக்க இருக்கு இந்த கோக்க தூக்கி வாயில ஊத்திட்டு குடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா இல்ல ஃபர்ஸ்ட் மெண்டோஸ் போட்டு அதுக்கு அப்புறம் கோக்க ஊத்தலாம் இல்லையா அத கரெக்ட்டா இருக்கும் தெரியாது இல்ல ரெண்டுமே சேர்த்து ஒரே நேரத்துல உள்ள போட்டு சத்து போண்ட எத்தனை நியூஸ் கண்டுண்டு நீ அது கட் பண்ண ஃபர்ஸ்ட் பமி நீ போங்கிட்ட பர்மிஷன் கிட்ட வந்து உட்கார்ந்தா நான் இங்க உட்கார்ந்தா சரி அப்புறம் என்ன எடு எடுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து கேமரா ஆன் பண்ணதுக்கு அப்புறம் வேண்டாம்னு சொல்ற என்ன பயமா இருக்குடா ஏ ஒண்ணும் ஆகாதடி எதுக்குடி பயந்துட்டே சரி அப்ப நம்ம மெண்டோஸ் சாப்பிட வேண்டாம் வெறும் கோக் மட்டும் குடிச்சுக்கலாம் ஒரு வீடியோ இப்படி வீடியோல போய் சொல்றது பாப்பின் சாப்பிட்டு வா பாப்பின் சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாது மெண்டோஸ் தான் சாப்பிடணும்
இதே மேல தல எவ்வளவு நேர வந்துச்சு ஆ ஒண்ணு சாவல இல்ல அந்த டாங்க் உடைஞ்சிருச்சா என்ன டாங்க் உடையல நின்னு கடல உடைஞ்சு போயா கடல உள்ள இல்ல நாம என்ன பண்ண போறோம் அப்படினா சரி ஃபர்ஸ்ட் மீன் குடுத்து பார்க்கலாமா மீனுக்கு குடுத்து பார்க்கலாம் அப்ப மீன் உயிர் இல்ல சின்ன உயிர் தானே அப்படியே மீன் தொட்டில மெண்டோஸும் கோக்கும் போட்டு பாப்போமா இட வேண்டாம்டா ஏதோ டேஞ்சர்னு தோணுதுடா எனக்கு ஓகே ஓகே நாம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த மெண்டோஸ் ஏய் சத்தியமா நான் உனக்கு ஐடியா எல்லாம் கொடுக்கல இவனா தான் பண்றான் எனக்கு ஏதாச்சும் ஆச்சப்பனா பமிதாது காரணம் சரியா எனக்கு தெரியாது எட வேண்டாம்டா இன்னடி இப்படி எடுக்கற எனக்கு ஏதாச்சும்னா நீ தான் காரணம் சொல்லிட்டேன் எட வேண்டாம் வீடியோ தான் பாத்தீங்க அப்படினா ஆதாரம் அத நான் வேண்டாம்னு நான் வீடியோல நான் தெளிவா தான் சொல்லிட்டு இருக்கேன் இது பண்ண வேண்டாம்னா அவனே தான் பண்றான் கொஞ்சம் ஆட்டம் புடிங்க கோக் ஓபன் பண்ணிக்கிறேன் ஓபன் ஆயிச்சு இப்போ வந்துட்டு இந்த கோக்க பாத்தீங்க அப்படினா அதுலயே நர நிக்குது எனக்கு பயமா இருக்கு நான் பார்க்க மாட்டேன் பா குடி பார்க்காம இப்படி ஊத்து வெயிடி இப்படி மேல மேல அப்பதான் எடுத்து கொட்ட முடியும் எத்தனை கொட்ட போற நீ 4-5 ஓகேவா ஓகேவா ஓகே ஊத்திலமா ஓ மை காட் அத அதுவே தவறி விழுந்துச்சு ஒரு மாதிரி ஆயிச்சு ஒரே நிமிஷம் இங்க பாரு கீழ எல்லாம் நர வந்துருச்சு ஐயோ எட சத்து போண்டா டேய் டேய் இதெல்லாம் பண்ண கூடாதடா சத்து போண்டா வெள்ளம் வேணும் வேணும் ஹ உன் உள்ள போயிடுச்சு ஐயோ வயிறு ஒரு மாதிரி இருக்குடி டேய் இதுக்கு தான் இதெல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்றது அந்த பாட்டில்ல எவ்வளவு நர வந்துருச்சு நர ஒரு மைல் இப்போ ஏதோ தண்ணி எடுத்துட்டு வரட்டா வெள்ளம் எடுத்துட்டு வரட்டே டேய் அப்படியே முழுசா உள்ள போய் வரேன் சார் உள்ள கிரியேட் ஆகுது கார்பன் டை ஆக்சைடு கிரியேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் உள்ள வாயில இருந்து ஸ்மெல் வருதா கார்பன் டை ஆக்சைடு அதனால தான் ஸ்மெல்லோ டேய் சத்து போன்றடா நாமேடா தண்ணி எடுத்துட்டு வரட்டா தண்ணி குடிக்கூடாதமா ஏன் ஆக்ஸிஜன் தானே H2O உள்ள C2O ல போய் அடிச்சது அப்பனா N2O கிரியேட் ஆயிரும் உள்ள என்னமோ சொல்ற நீ ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆகுதுன்னு பாப்போம் என்னது ஃபயர் பட் எப்படி ஆகுது இல்லனா ஃபர்ஸ்ட் நீ ஆம்புலன்ஸ் வിളിക്കணும் இருந்தோ ஐயோ நீ ஏன் ஆட்ற இல்லடி வயி ஆடுது என்னடா இப்படி எல்லாம் பண்ற சரி நானும் சாப்பிடுறேன் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா இப்ப எனக்கு ஏதாச்சும் தூக்கிட்டு போறக்கு நீ தான இருக்க இது இன்னி கொஞ்சம் குடிச்சு பாப்போம் அட அட குடிக்கலடா போதுண்டா ஏன்டா இப்படி பண்ற நீ இன்னி கொஞ்சம் குடிச்சு பாப்போம் போதுண்டா எதுமே ஆகல இல்ல ஒரே நிமிஷம் எதுமே ஆகலடி குடிச்சு பாப்போம் கொஞ்சம் சரி ஒண்ணு ஆயிட்டலங்க ரொம்ப நல்லது விடு இவ்வளவுதான் எக்ஸ்பிரிமென்ட் அவ்வளவுதான் என்னடா ஃபைனல் எக்ஸ்பிரிமென்ட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா இல்லையா என்னடா ஆகுதுன்னு பாப்போமே என்ன தண்ணி எடுத்துட்டு வரட்டே இது உட்கார் நீ இருக்கில தூக்கிட்டு போறக்கு தூக்கிட்டு போயிரு என்ன நான் எட எனக்கு வண்டியோ ஓட்ட தெரியாது ஒண்ணுமே தெரியாதடா கீழ வீட்ல இந்த பக்கத்துல இல்ல யாருமே இல்ல நம்ம என்ன பண்றோம் அப்பனோ ஐயோ லைட் வேற ஆஃப் பண்ணல வெளிய அட்ட டைம்ல வந்துட்டு டேய் அதெல்லாம் என்னடா பண்ற நீ இது ரெண்டுமே ஊத்தி பாப்போம் ஓகேவா மெண்டோஸ் அட்ட டைம்ல அப்படியே முழுங்கி பாப்போம் ஹ அப்படியெல்லாம் முழுங்க ஆ சனியனே இதுதான் இப்படியெல்லாம் பண்ணாதன்னு சொல்றது கீழே ஃபுல்லா துப்பி வச்சிட்ட நீ அப்படியே ரியாக்ட் ஆகுது பாமி உள்ள இருந்து அதான் தெரியுது இல்ல ரியாக்ட் ஆகுது அப்புறம் பின்ன எதுக்கு பின்னி பின்னி எடுத்து குடிக்கினா தினா நீ வயிறுலாம் எரியுது எரியும் அப்புறம் எரியாம இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவேன் வா நான் யாரையும் விழிச்சோண்டு வரட்டே எதுக்கு இப்படி பைத்தியக்காரத்தனமா இப்படி பண்ணிட்டு இருக்க நீ ஆ ஊஃப் டேய் வேண்டாம்டா ஒருவன வீடியோ வீடியோன்னு பண்ண செய்துட்டு எந்திரி எந்திரிடா ஓ டா
எடா எந்திரி சும்மா இந்த மாதிரி பிளான் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல.